பிரியமானவர்களே, இந்த செய்தியிலே தேசத்தை ஆண்டவர் நினைத்து தேசத்திற்கு விடுதலையும் நன்மைகளையும் கட்டளையிட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சில முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் தேசத்தை நினைக்கிற பொழுது மிக இக்கட்டான நிலையிலே தேசம் இருக்கிறதை நாம் அறிவோம். விசேஷமாக இந்த கொரோனா இரண்டாவது அலை வந்த பொழுது தேசம் மிகவும் பாதிப்பிலே போய்கொண்டிருக்கிறதை நாம் கேள்விப்பட்டு மிக பாரப்படுகிறோம். அதற்காக ஜபம் பண்ணி கொண்டு வருகிறோம். இன்னும் அடுத்து மூன்றாவது அலை வரப்போகிறது என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. அதை நினைக்கிற பொழுது இன்னும் அநேகருக்குள்ளே பயமும் பதட்டமும் பல்வேறு விதமான கவலைகளும் வந்திருக்கலாம். நமக்குள்ளே கேள்வி வருகிறது, தெய்வம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார்? இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே பல ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஏன் ஊழியர்களும் கூட பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களே, இதற்கு நாம் என்னதான் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழும்பலாம். அதை குறித்து தான் உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் லேவியராமத்தின் புஸ்தகத்திலே 26:42 கடைசி வார்த்தை சொல்கிறது, நான் தேசத்தையும் நினைப்பேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். தேசத்தை ஆண்டவர் நினைப்பாராம். என்ன நினைப்பார்? தேசத்திற்கு விடுதலை தர வேண்டும், தேசத்திற்கு நன்மையை கட்டளையிட வேண்டும், இந்த பாதிப்பிலிருந்து மக்களை விடுதலையாக்கி தேசம் ஆசீர்வாதத்தினால் நிரம்ப வேண்டும் என்று ஆண்டவர் நினைப்பாராம். அப்படி நினைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூட அங்கே முந்தின வசனங்களிலே 40 லேவியராமம் 26:40 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் துரோகங்களையும் உங்கள் அக்கிரமங்களையும் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி உங்களுக்கு கிடைத்த தண்டனைகளை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் தேசத்தை நினைப்பேன், என் உடன்படிக்கையை நினைத்து உங்களுக்கு விடுதலையே நன்மையை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இக்கட்டான நிலையிலே ஆண்டவர் உதவி செய்தால் தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். உலக பிரகாரமாக அறிவியல் பூர்வமாக பல காரியங்களை அரசாங்க நடவடிக்கையால் எடுக்கிற பொழுது அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். இந்த லாக்டவுனில் கூட நாம் வீடுகளிலே அமைதியாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதெல்லாம் கடமைதான். அதை நாம் செய்ய வேண்டும். அதனோடு கூட ஒரு தேசத்தில் ஒரு தீங்கு வருகிறது என்றால் கடவுளுடைய அனுமதி இல்லாமல் வர முடியாது. அப்படியானால் அந்த கடவுள் என்ன நினைக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்த்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பொழுது அவரும் நம்மையும் தேசத்தை நினைப்பார், விடுதலை தருவார். அதைத்தான் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். தேசத்தை நான் நினைக்க வேண்டுமானால் விடுதலை தர வேண்டுமானால் உங்கள் அக்கிரமங்களை நீங்கள் ஒத்துக்கொண்டு உங்கள் துரோகங்களை விட்டு மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். துரோகத்தில் இருந்து நாம் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் விடுதலை தருவார். இன்றைக்கு தேசத்தை பாருங்க, ஒரு பக்கம் இப்படி பரிதாப நிலை இருக்கிற உண்மைதான். ஆனால் நாட்டில் அக்கிரமங்கள் எவ்வளவு பெரிய இருக்கிறது, அநியாயங்கள், லஞ்சங்கள், ஊழல்கள், எவ்வளவு விதமான அநியாயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை நீங்களும் பார்க்கத்தானே செய்கிறீர்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? அதனால இதற்கு ஒருவேளை தேவன் தமது பக்கமாய் மக்களை திருப்புவதற்காக தேசத்தை பரிசுத்தமாக்குவதற்காக ஆண்டவர் இப்படி சில சிச்சைகளை அனுமதித்திருக்கலாம். ஆண்டவர் தான் கொரோனாவை அனுப்பினார் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். ஏன் நாம் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வர வேண்டும்? இந்த நாட்களில் பாருங்க, இவ்வளவு கொடுமையான காரியங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் மதுபான கடை இந்த லாக்டவுன்ல மூடப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருந்த போலும் அறிந்திருக்கிற சூழ்நிலையில கூட 2 தான் அடுத்து மதுபான கடை திறந்திருக்கும், அப்புறம் 14 மூடப்படும் என்று சொன்ன செய்தி கேட்டு அந்த 2 பாருங்க சுமார் 900 கோடி ரூபாய்க்கு மேல மதுபான விற்பனை நடக்கிறது. கொஞ்சம் மாது மனுஷனுடைய உள்ளத்துல பயம் இருக்குதா பாருங்க, எவ்வளவு துணிகரம் பாருங்க. ஏன் ஒரு 14 உன்னால குடிக்காம இருக்க முடியாதா? அப்படித்தான் நீ குடித்து ஆக வேண்டுமா? வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் எல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறது, எல்லா நிலையிலும் பிரச்சனை. இந்த நேரத்தில் உன்னால குடியாம இருக்க முடியாதா? அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் ஏறக்குறைய 1000 கோடி 2 அப்படிப்பட்ட மதுபானத்துக்கு செலவு செய்யப்படுகிறது என்றால் தெய்வம் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? இருக்க வேண்டுமா? யோசித்து பாருங்க. அப்ப மனுஷன் தன்னை திரித்துக் கொள்ள மாட்டான். நான் எப்படி நடக்கிறேன் அப்படித்தான் நடப்பேன். என் இஷ்டம் போல குடிப்பேன், வெறிப்பேன், கொல்லுவேன், கொலை பண்ணுவேன், திருடுவேன், உபச்சாரம் பண்ணுவேன். ஆனா கடவுள் என்னமே கேட்டக்கூடாது சொல்வது எங்கே நியாயம் என்று யோசித்து பாருங்கள். ஆகவே பிரியமானவர்களே, இதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்த துரோகத்தை ஒத்துக்கொண்டு அக்கிரமத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பு. அப்படி மனம் திரும்பினால் நான் தேசத்தை நினைப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். அவ இந்த நிலையிலும் நீங்க மனம் திரும்பலன்னா